தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருந்து கருத்து கரம் பற்றி வழி நடத்தும் காவேரி நியூஸின் பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் தமிழினியன். காவிரி நியூஸ் தொலைக்காட்சியின் மாற்றத்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். சமுதாயத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகள், பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், மாற்றத்திற்கான பயணம், இது குறித்து விவாதிப்பதற்கான நிகழ்ச்சி தானது. இன்றைய மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கவிருப்பது ரஜினிகாந்த் நடித்திருக்கின்ற காலா திரைப்படத்தின் இசை வெளியிடப்பட்டிருக்கின்றது இணையதளத்தில் இன்று காலை. அதற்கான வெளியீட்டு விழா மாலை நடைபெறவிருக்கின்றது. இதை குறித்து பல்வேறு கருத்துக்கள், விமர்சனங்கள், குறிப்பாக நமது அமைச்சரிடமிருந்தே விமர்சனங்கள் வெளிவந்திருக்கின்றது. இந்த காலா திரைப்படத்தில் உள்ள பாடல்கள் சமுதாயத்தில் உள்ள அமைதியை சீர்குலைக்குமாக அந்த விதமாக இருந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்விளைவுகள் வந்திருக்கின்றது. ஒரு திரைப்படத்திற்கு ஒரு அமைச்சரே எதிர்வினை ஆற்றுவது, இது எதை குறிக்கின்றது? ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசம் நெருங்கிவிட்டது என்பதை குறிக்கின்றதா, அல்லது இது எல்லாம் விளம்பர யுக்தி தானா பாட திரைப்படத்தை மூட வைப்பதற்காக? இதை குறித்தான் விவாதிக்க வருகின்றோம். ரஜினிகாந்த் அரசியலுக்குள் தான் தேர்தல் அரசியலுக்குள் நுழையப்போவதாக தெரிவித்ததிலிருந்தே கடுமையான எதிர்ப்புகள் பல்வேறு தரப்பினரிடம் வந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆதரவு ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்ப்புகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றது. காலா திரைப்படம் வெளியிடவிருக்கின்றது சூழ்நிலையில் இந்த எதிர்ப்புகள் ஆளுகின்ற தரப்பிடம் இருந்து வருகின்றது. இந்த எதிர்ப்பு எதை காட்டுகின்றது? குறிப்பாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறுகையில், நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள் போல் காலாக்களும் காணாமல் போய்விடுவார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இது காலாவும் காணாமல் போய்விடுமா, அல்லது அரசியல் களத்தில் வென்றெடுப்பாரா? இவை அனைத்தையும் குறித்து இன்றைய மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கவிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக தற்போதைய தலைப்புச் செய்திகளை வழங்குகிறார் பத்மநாபன். ரஜினியும் மோடியும் இணைந்தால் வெற்றி பெறலாம் என்கிறார் ஆடிட்டர் குருமூர்த்தி. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள தலைமை வெற்றிடத்தை ரஜினி நிரப்புவார் எனவும் கருத்து. ரஜினி வந்தால் தலைமை வெற்றி அடைந்தாலும் அடையாமல் போனாலும் அரசியலில் இருப்பேன். மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் உறுதி. கர்நாடகாவில் அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பிரச்சாரம். பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தீவிர ஓட்டு வேட்டை. பிளிப்கார்ட்டை 1,08,000 கோடிக்கு வாங்கியது வால்மார்ட். 13,000 கோடி முதலீடு செய்யவும் முடிவு. இந்த மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைந்திருக்கின்ற விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த திரு வாகை வேந்தன், அரசியல் விமர்சகர் திரு ராஜசேகரன், பாரதிய விகாஸ் சக்தியைச் சேர்ந்த திரு ராமமூர்த்தி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன், அனைவருக்கும் வணக்கம். திரு ராஜசேகர், உங்கள்ட்ட தொடங்கலாம் நினைக்கின்ற, குறிப்பாக ரஜினிகாந்தின் அரசியல் வருகை, திரைப்படம் வெளியீடு, இது குறிப்பாக நடிகர்கள் தங்களது கொள்கையை வந்து திரைப்படம் மூலமாக தான் சொல்வது வழக்கமாக இருக்கின்றது. இந்த காலா திரைப்படம் ரஜினிகாந்த் அரசியல் வருகையில் ஒரு மாற்றத்தை, ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடுமா, இல்லை எதிர்ப்புகள் அவரை மேற்கொள்ளுகிறதற்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிச்சுவேஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 100-150 முதலமைச்சர்கள் போட்டியில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மாநிலம் தோற்றுவிக்கப்பட்டதுலேருந்தா இந்த காலத்தில், இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு 1 இயர்லேயே ஒரு 100-150 முதலமைச்சர் ஆர்ஜே பாலாஜி வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது வேறு யாராவது இருந்தால், இப்போது சொல்ல முடியாது, காவேரி நியூஸ்லேருந்து யாராவது கேமராமேன் ஆரம்பித்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி ஒரு ஹைட் ஆஃப் டெமோக்ரஸினா தமிழ்நாட்டில் தான் இருக்குது, தப்பே கிடையாது. ஏன்னா வரவேற்கத்தக்கது, எல்லாருமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏன்னா ஒரு ஆர்டினரி பர்சனாக இருந்து அவர் வந்து சூப்பர் ஸ்டார் வரைக்கும் உழைப்பால் வளர்ந்துருக்கார். அது வி ஷுட் கிவ் இம் த கிரெடிட். லைக்வைஸ் எல்லா நடிகரும், அவங்களாம் வந்த உடனே அப்படியே கேக் வாக் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சாபக்கேடு என்றால், வரவங்க எல்லாம் நான் முதலமைச்சர் ஆகணுன்றாங்க, என்ன தான் இது வரைக்கும் செஞ்சாங்க மக்களுக்குன்னு யாருமே எதுவுமே சொல்லலை. நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொண்டால் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம் அவர்களுக்கு வாக்களித்தால். இப்பொழுது இருக்க சூழ்நிலையில் நடிகர்கள் அவருடைய படங்களை
அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகணும், அது நல்ல ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா போகணும், அவங்களுக்கு வந்து சேட்டலைட் ரைட்ஸ் விற்கணும், அவங்களுடைய ஒரு வணிக நோக்கம் பார்க்குறீங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும்னா முதலமைச்சர் ஆகி தான் நல்லது செய்யணுன்றது ஒரு அவசியம் இல்லைன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அப்படி கூட நான் சொல்ல, ஏன்னா நான் ஏன்னா அது அவங்களோட ரைட்டு, பர்த் ரைட்டுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா யார் வேணால் தேர்தலில் நிற்கலாம், யார் வேணால் வெற்றி, யார் வேணால் வெற்றி பெறலாம், அதெல்லாம் வந்து இவர் தான் இருக்கணும் அவர் தான் இருக்கணும் நான் சொல்ல, மக்கள் ஏற்றுக்கொண்டால் யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு விசித்திரமான ஒரு ஒரு சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கிறது. இல்லை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, இந்த விசித்திரமான சூழ்நிலை நல்ல விஷயம்னு பார்க்குறீங்க? நடிகர்கள் வரக்கூடாது என்று நான் வந்து இந்த பெரிய பராசக்தி டைலாக் தான் திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. கோயில் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, குடியுரிமை கூடாரமாக மாறிவிடும் அந்த மாதிரி நடிகர்கள் வரக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நடிகரெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை ஒரு நாடக மேடையாக மாற்றிவிடக்கூடாது என்று தான் நான் அச்சப்படுகிறேன். ஏன்னா எல்லா எந்த இடத்துல பார்த்தாலும் நடிகர் தான் வரணுமா, ஒரு தனி மனிதன் யாருமே இல்லையா, நல்லவர்களே இல்லையா அப்படின்னு தோன்றக்கூடிய மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்போ தான் சேச்சுரேஷன் பாயிண்ட்டை தாண்டிடுச்சு அப்படின்றத நீங்கள் இல்லை, எல்லாருமே வந்து அஃப்கோர்ஸ் அவங்களுடைய ஃபெமிலியாரிட்டி, அவங்களுடைய பாப்புலாரிட்டி, அவங்களுடைய ரீச் நிச்சயமாக ரொம்ப அதிகம். ஆனால் தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு இதே நீங்கள் ஒரு கேரளா பக்கத்து மாநிலம் எடுத்தீங்கன்னா மம்முட்டியை போய் கேட்குறாங்க, நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னா போய் மூலம் உங்கள் வேலையை பாருங்கள், நான் சினிமா நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ தலைவர்களை திரையுலகத்தில் தேடுறதுல ஆமாம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை நான் வந்து சி ஐ எம் நாட் மேக்கிங் அக்யூசேஷன்ஸ், தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையும் நடிப்பு எது யதார்த்தம் எது என்னுடைய மனநிலையும் தான் சொல்கிறேன், வேறு வழியே இல்லை. இவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்ல. இப்போ நான் மட்டும் ரொம்ப ஹோலியர் அண்ட் தவுன் நான் பேச விரும்பல, எனக்கும் ஆப்ஷன்ஸ் என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுறது, யாராவது ஒருத்தர் இருக்கிறவங்களே யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன்ஸ் இல்லாமல் ஏன் போச்சு, ஆப்ஷன்ஸை உருவாக்க வேண்டியது நம்ம கை கையில் வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 50 ஆண்டு காலமாக அதிமுகவும் திமுகவும் தான் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு எல்லாரும் வந்து அது வெற்றிடம்னு சொல்கிறாங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. யாருமே வந்து மக்களுடைய மனசை இன்னும் வென்றெடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து அவங்களுடைய விருப்பத்தோடு தான் வாக்களித்தார்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு 2வது முறை. அது வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் அவருக்கு தான் ஒரு ஒரு வெற்றிடம் இருக்குது, அது பெரிய ஆளுமை இல்லை. சரி, வெற்றிடம் இல்லை, ஆளுமைகள் இல்லை, அது அப்படியே நான் சொல்ல மாட்டேன். ஆளுமை வெற்றிடம் எல்லாம் அவங்களாம் வந்து 91ல நீங்கள் வந்து அவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆளுமையை நீங்கள் கேட்டிங்கன்னா என்னுடைய அவர் சீனியர் அவர் சொல்லுவார், ஆளுமையெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, யூ லேர்ன் திங்ஸ். பாலிடிக்ஸ் வந்து பெரிய ஓஷன் மாதிரி, கடல் மாதிரி. அதுல வந்து நீங்க 91ல ஜெயலலிதா ஒரு ஆளுமை இல்ல, ஆனால் அதே 2016ல மிகப்பெரிய அந்த மாதிரி எல்லாருக்கும் எவ்ரிபடிக்கான வாய்ப்பு இருக்கு, அதை ஒருத்தர் நிறைவு செய்யணும், அதை வந்து திரைத்துறையினர் தான் நிறைவு செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதை முதற்கட்ட பார்வை எடுத்துக்கலாம். ஓகே, திரு ராமூர்த்தி நீங்க எப்படி பாக்குறீங்க, குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறாரு, பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு, அவர் பல நடிகர்களுக்கு ஆலோசகராக இருக்கிறதை அவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார், குறிப்பாக ரஜினிகாந்த், கமல்ஹாசன் கூட அவர் ஆலோசனை சொல்வதாக அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். இப்போ பாரதிய ஜனதா கட்சி தான் இவர்கள்லாம் இயக்குதா, பாரதிய ஜனதா கட்சி இப்படி நடிகர்களை அரசியல் தலைவர்களாக மாற்றுகின்ற ஒரு விஷயத்தை பின்னாடி வந்து இயக்கிட்டு இருக்கா? ஏன் 1996 திருச்சூர் ராமசாமி வந்து திமுக தமாக கூட்டணியை உருவாக்கிய போது சூர் ராமசாமி பேரில் யாரும் அந்த குற்றச்சாட்டை சொல்லலையே. சரி, ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டேஷன், சில விஷயங்கள் வந்து அரசியல் ரீதியாக நடக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடுகளை சில பேர் செய்யறாங்க. அதுதான் ஒரே இடத்துல ஒரே சோர்ஸ்ல இருந்து நீங்க மறுபடியும் போகும்போது குருமூர்த்தி அவர்களோ, அதை நான் திரும்பி கேட்கின்றேன், திரு சோ ராமசாமி செய்யும் போது அது நியாயமான ஒரு விஷயமா இருக்கிறது? இல்ல நியாயம் தப்பு சொல்லுவார், அதே விஷயம் இல்ல இல்ல 96 வந்து சோ ராமசாமி தமிழ்நாட்டு இப்போ வந்து திரு குருமூர்த்தியை விமர்சிப்பவர்கள் 96 திரு சோ ராமசாமி வந்து ஜெயலலிதாவை தோற்கடித்து திமுக தமாக கூட்டணி மம்முட்டி சொன்னது போல திரைத்துறையில வந்து அரசியல் தலைவர்களை கேரள மக்கள் தேடுவதில்லைன்னு சொன்னார், அது மாதிரி நீங்க மறுபடியும் தலைவர்களை திரைத்துறையிலே போய் தேடுறீங்களே, சோ அவர்கள் தேடி இருக்கலாம், அன்னைக்கு வேற சூழ்நிலை இருந்திருக்கலாம், மறுபடியும் இந்த 2018 வந்து போய் அங்க தேடினீங்க. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரத்தில் நடந்த 3 நிகழ்வுகளை நான் சொல்லுகின்றேன். இந்த 24 தமிழர்களுக்காக உழைப்பவர்கள், 24 வாரத்தில் 7 திராவிட மன்னன் பேசுகிறவங்க, தேனி மாவட்டம் பொம்மிநாயக்கம்பட்டியில் தாழ்த்தப்பட்டவர்கள் மீது இஸ்லாமியர் தாக்குதல் நடத்திய போது யாருமே அதில் வாய் திறந்து கண்டனம் கூட தெரிவிக்கலை, எந்த விதமான அமைப்பு ரீதியான உதவியும் அவர்களுக்கு செய்யப்படவில்லை. ரெண்டாவதாக, காஷ்மீரில் திருமணி என்ற வாலிபர் அங்கேயும் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டார், அப்பொழுது உங்களுக்கு யாருக்குமே வந்து வாய் அடைத்து விட்டது. மூன்றாவதாக, இன்றைக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள கிறிஸ்தவ
கன்னியாஸ்திரிகள் உள்ளே போயிட்டு சாத்தானை நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையான ஒரு மதம் ரீதியான ஒரு மோதலை வந்து உண்டாக்குறாங்க. அது வந்து யாருக்குமே தெரியல. ஆக இல்ல இது வந்து பொலிட்டிக்ஸ் ஆஃப் பண்ணி இல்ல இல்ல நீங்க வந்து யார் நாங்க தமிழர்கள் என்ன சொல்றாலோ யார் தராலோ உங்களுக்கு எல்லாம் அது பொலிட்டிக்ஸ் ஆஃப் பண்ணி நீங்க நீங்க எப்படி ஒரு 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 விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு இன்னொரு விஷயத்தை பார்க்காம இருக்கீங்களோ? இப்போ ஆண்டாள் சர்ச்சையில ஆண்டாள் சர்ச்சையில திமுக உள்ளிட்ட நாங்கள் திராவிட கட்சிகள் தமிழர்களுக்காக 24 மணி நேரம் வேலை செய்யறதுன்றவங்க பொலிட்டிக்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான். அவங்களுக்கு எது சௌகரியமா இருக்கின்றதோ அதைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆக வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு தேவையான ஒரு தலைமையை கொடுக்கின்ற ஒரு கட்சியோ அமைப்போ தமிழ்நாட்டில் இல்லைங்கிறத நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லை இன்றைக்கு தேதியில் அது இல்லை. அதான் நான் கேட்குறேன், இன்றைக்கு தேதியில வந்து மக்களுக்கான ஒரு தலைமை இல்லை. ஆக அந்த தலைமை எங்கிருந்து வந்தாலுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது தானே. நீங்கள் ஆந்திராவில் வந்து என்னன்னா திரு அஞ்சய்யா அவர்களை காங்கிரஸ் திரையுலகத்தில் மற்றவங்களுக்கு நீங்க சொல்ற தியரி யதார்த்தம் என்னன்றது. மக்கள் யாரை ஏற்றுக்கொண்டுள்ளார்களோ அவர்கள் நிச்சயமாக தலைவர்கள். நீங்க கேரளா பத்தி ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகின்றீர்கள்? கொலையாளிகள், வன்முறையாளர்கள், நான் லிஸ்ட் போட்டு இத்தனை பேரை இத்தனை கட்சி காங்கிரஸ் கட்சியில் இத்தனை பேரை சொன்னவங்க மந்திரியா இருக்கிற அதே கேரளா தானே. நீங்கள் வந்து கேரளாவை மிக நல்ல முன்னுதாரணம் என்று தயவு செஞ்சு சொல்லி மிக அதிகமாக அரசியல் கொலைகள் நடக்கின்ற ஒரு சிறிய பகுதிக்குள்ள மிக அரசியல் சொல்ல முதல்ல வந்து சமீப காலமானவர்கள் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் வித்தியாசமே ஒழிய மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குதோன்றத சொன்னீங்க. நடிகர்களுக்கு மட்டும்தான் மக்கள் ஆதரவு இருக்குன்றத எப்படி முடிவு பண்ணீங்கன்னு நான் கேக்குறேன். நான் முடிவு பண்ணல. அவரும் திரையுலகத்திலிருந்து வந்தவர் தானே. அவர் நல்லாட்சி கொடுத்தாரா? ஆரம்பித்து வைத்ததுதான் அதன் தொடர்ச்சி இதற்கு முடிவு இல்லாமல் போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு ஆரோக்கியமான ஒரு திசை தான் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நண்பர் ரெண்டு விஷயம் சொன்னார், இந்த ரஜினிகாந்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அதாவது சோ வந்து திமுக தமாக வந்து ஒன்று சேர்த்து வச்சா அப்படின்னு, சோவுக்கும் குருமூர்த்திக்கும் வித்தியாசம் இருக்குது. சோ வந்து அடிப்படையில் எந்த கட்சியும் சார்ந்தவர் கிடையாது. குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபியை சார்ந்தவர். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அதெல்லாம் நம்ம ஒப்பிட முடியாது. சோ வந்து வெல் நோன் ஆக்டர், பிளே ரைட், எல்லாம் ஒரு பத்திரிகையாளராக இருந்தார். ஸோ அதனால் அவருக்கும் குருமூர்த்தி குருமூர்த்தி வந்து பேசிக்கலி ஈஸ் ஏ பார்ட்டி மேன். அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர், அவரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவர் செயல்படுவார். அதனால தான் இப்போவும் செயல்பட்டு, அதை பற்றி தவறு சொல்லலை. தெர் இஸ் அ டிஃபரன்ஸு. ரெண்டாவது, இவர் சொன்ன மூணு சம்பவம் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாட்டி கூட இந்த திராவிட கட்சிகள் யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணல, இதை விமர்சிக்கலைன்னு சொன்னார்ல. நம்ம பெரிதும் நீங்கள் எதிர்பார்க்கிற ரஜினியோ கமலோ இதை பற்றி பேசினாங்களா? இந்த மூணு சம்பவத்தை பற்றி பேசியிருக்காங்களா? சொல்லுங்கள். அப்போ அவங்க யார்? அவங்களும் அந்த திராவிட அரசியல் தான் ஃபாலோ பண்ணுறாங்களா? இவர் சொன்ன மூணு சம்பவத்தை பற்றி ஏதாவது விமர்சனம் கமல்கிட்டேருந்தோ ரஜினிகிட்டேருந்தோ வந்திருக்கா சொல்லுங்கள். அப்போ அந்த சம்பவங்கள் என்ன உண்மை இருக்குது, இல்லை உண்மை இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த மூணு சம்பவங்களை பற்றி ரஜினியோ கமலோ எந்த விதமான விமர்சனமும் இதுவரை சொல்லலை. அதை விடுங்க, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா,
தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, இவர் பார்க்குற பார்வையும் இப்போ நடக்கிற விஷயங்களும் புதுசாக யார் வந்தாலுமே அது எந்த பீட்டன் ட்ராக்ல தான் போவாங்கன்னு நான் சொல்ல வரேன். புதுசாக யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த ரஜினியோ கமலோ வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஃபீல்டில் நீங்கள் சம்பாதிச்ச புகழை நீங்கள் இன்னொரு ஃபீல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் நீங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு பார்ட்டியிலே இருந்தார், பார்ட்டியிலே இருந்து பல வருட காலம் அதோட பயணித்தார். அந்த ஒப்பிடு நியாயம் கிடையாது, அது ஒப்பிடுறது நியாயம் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு பார்ட்டியில இருந்து அதோட பயணித்தவர், அந்த பார்ட்டிக்காக உழைச்சவர். ஒரு கட்டத்தில் அந்த பார்ட்டியோட அந்த தலைமை நடவடிக்கை நான் என்ன கேட்கறேன், ஒரு ஒருவேளை இந்த வெற்றிடம் வந்து ரொம்ப அபத்தமாக தெரிகின்ற ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டுக்கு, நான் முடிச்சுறேன், தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரச்சனைகள் சுத்தி சுத்தி இருக்கு. தினந்தோறும் போராட்டம், அனைத்து தரப்பினரும் போராட்டம் இருக்க சூழ்நிலையில, ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லாத சூழ்நிலையில, ஒருவேளை ரஜினி வந்தா எல்லாம் சரியாயிருமோன்ற ஒரு ஏக்கம் மக்கள் மத்தியில் இருக்குதான். இந்த காலகட்டம் மாறி இருக்கு சார், நம்மளோட எஜுகேஷன் வந்து நம்மளை வளர்த்துருக்கு, யங்ஸ்டர்ஸ்லாம் மாறி இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து 30 வருடங்களுக்கு முன்னால் சினிமாவில் இருந்த கிரேஸ்லாம் இப்போ இருக்கிறதா தெரியல. எல்லாருக்குமே வந்து பகுத்து பார்க்குறாங்க பல விஷயங்கள். நீங்கள் எந்த ஃபீல்டு, நீங்கள் எதுக்காக இங்கே வரீங்க, உங்களை பற்றின அபிப்பிராயங்கள்லாம் மாறிட்டே இருக்குது. நீங்கள் வந்து படத்தில் வந்து நீங்கள் கிளம்புடா கிளம்புடான்னு பாடி நீங்கள் மட்டும் போகாது, அவன் கிளம்புறதுக்கான உங்ககிட்ட இருக்க தகுதி என்னென்னு பார்ப்பான். அவங்க கூட வரத்துக்கான தகுதி கிளம்புலான்னு நீங்கள் சொல்லிட்டா உங்கள் பின்னாடி வரதுக்கு எம்ஜிஆர் காலம் கிடையாது. இது இப்போலாம் வந்து விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறீங்க. விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் சாதாரணமாக இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆனால் அந்த விழிப்புணர்வு வந்து சினிமா பாட்டு விழிப்புணர்வோட 9 பாட்டை வச்சுட்டு இருந்தீங்க, அந்த எல்லாம் ஆகாவும் தூக்கி வச்சுக்க மாட்டேன். அதை நான் என்ன கேட்குறேன், விழிப்புணர்வு வந்து திரைத்துறையை தவிர்த்து வேற ஒரு துறையில் நல்லவரை யாருமே இது வரைக்கும் அடையாளம் காட்டலை. அது ஒரு பிரச்சனையாக தானே. நீங்கள் நல்லவர் யாரு நல்லவர் இல்லைன்னு தீர்மானிக்கிறது யாரு சார்? மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிலில் போயிட்டு தண்டனை வாங்கிட்டு வரான், அவனை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்க, துட வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க, எங்க நியாயம் இருக்கு, எங்க நேர்மை இருக்கு? யார் நல்லவன்? சிலது ஜனநாயகத்தை யார் நல்லவன் சார் சொல்லுங்க, நல்லவன் யாரு? மேலேருந்து கீழே நீங்க உங்களுக்கு குற்றச்சாட்டு சொல்லட்டா? ஒழுங்கா இன்கம் டாக்ஸ் கணக்கு கொடுத்துருக்காரா? கட்சிகளுக்கு அந்த அடிப்படையான கட்டமைப்புகள் இருக்கும் போது அவங்க கட்சிகள் வந்து மக்கள் மேல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், பல கட்சிகளோட கட்டமைப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். எந்த கட்சி பெரிய கட்சியோ அவங்க பண்ண முடியும், எந்த தலைவர் ஆளுமை மிக்க தலைவராக இருக்கோ அவர் பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் மக்களுடைய நம்பிக்கை. நீங்கள் மக்களுடைய தீர்ப்பு தான் அதுதான் இருக்கு. நாளைக்கு வந்து நாளைக்கு ரஜினியை தேர்ந்தெடுத்தாலே நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு மாறி வர உலகத்தில் ரஜினி அரசியலுக்கு வர வேண்டாம்னு சொல்லவே இல்லை. விமர்சனங்கள் எதிர்ப்புகள், ஆனால் பாத்தீங்கன்னா ரஜினிக்கான அவரை சுற்றிதான் விவாதங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றதை நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக எதிர்ப்பு இருந்தாலும் ரஜினியை சொல்றது போல அரசியல்ல மூலதனமே எதிர்ப்பு தான்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை அந்த மூலதனத்தை அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் மூலதனத்தை சம்பாதிச்சிருக்காரு. அது எப்படின்னா, நான் பல மாதங்களுக்கு முன்பு நம்ம மாற்றத்தை நோக்கிய நிகழ்ச்சியில் இதே காவிரி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கேன், ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அரசியலில் இறக்கி விடப்படுவதற்கு அவருக்கு ஒரு பெருந்தொகை பேரம் பேசப்பட்டிருக்கு. அதில் தரகராக செயல்பட்டு ஆதரத்தை சொல்கிறேன், அதுக்கு தரகராக செயல்பட்டவர் ஆடிட்டர் குருமூர்த்தினு நான் சில மாதங்களுக்கு முன்பே சொன்னேன். இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி நான் ரஜினி ஆலோசகருங்கிறார். அன்னைக்கே விவாதத்தில் சொன்னேன், 200 கோடி ரூபாய் ஆடிட்டர் குருமூர்த்தி தரகு தொகை பெற்றிருக்காருன்னு. வந்த விவாதத்தை கலந்துகிட்டவர் வேணா வழக்கு போடுங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரே ஒரு சின்ன, அதாவது ரஜினிகாந்த் நோக்கி மறுபடியும் மறுபடியும் வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, உங்க பின்னாடி பிஜேபி இருக்குன்றதான். ஆனா அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார், எம் பின்னாடி கடவுளும் மக்களும் தான் இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்துத்துவ அரசியல் வச்சுக்கலாம், கடவுள்னா இந்துத்துவ அரசியல், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது உங்களுடைய பார்வை இல்ல, அவரு சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஆன்மீக அரசியல் இல்ல. இன்னொரு வார்த்தையும் சொன்னார், இப்போ தென் தமிழகத்துல வந்து இந்த ராமராஜன் ரதம் வந்த போது ரஜினியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, இந்த
இந்த மாதிரி இது ஒரு டென்ஷனை உருவாக்குறதுன்ட்டு மதவாத சக்திகளை நான் இன்னும் ஊக்குவிக்க மாட்டேன்னு ரெக்கார்டில் சொல்லியிருக்காரு அவர். சரி, அது என்ன அர்த்தத்தில் நீங்கள் எடுத்துப்பீங்களோ தெரியாது. அவர் மத சார்பற்றவர், அவர் எந்த மதத்தையும் பின்பற்றாதவர், அவர் இமயமலைக்கு வந்து அவர் சொன்ன நிம்மதியை தேடி தான் போறாரு. நம்ம இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். குறிப்பாக அவர் வந்து ரஜினிகாந்தோடைய வீச்சு தாக்கம் அதிகமாயிட்டு கொண்டே தான் இருக்கின்ற சூழ்நிலைகளை எதிர்ப்பாளர்கள் எதிர்க்கணும், ஒரு ஒரு எதிர்க்கணுன்ற பேரில் எதிர்க்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ரஜினிகாந்தை எதிர்ப்பதன் மூலமாக இவர்களுக்கு வெளிச்சம். இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி என்ன என்ன இடத்துல எதிர்ப்பு வருதுன்னு நான் ரஜினிகாந்த் எந்த சூழ்நிலை இந்த அரசியல் களத்திற்கு இறக்கப்படுறாருன்னு நீங்கள் முதல்ல தெளிவாக உள்வாங்கிக்கணும். ரஜினி எப்பொழுது முதல் முதலாக அரசியல் கருத்தை பேசுகிறாரு? தனக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் போது அரசியல் கருத்தை பேசுகிறாரு. போயஸ்கானில் தன்னை வந்து வீடு வரைக்கும் நடக்க வச்சுட்டாங்கிற காரணத்துக்காக அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே போலவே ஐயா ராமதாஸ் அவர்களையும் பாஷா படம் ஓட விடாமல் பண்ணதுனால எதிர்க்க ஆரம்பிக்கிறார். அவர் தனக்கான நெருக்கடிக்காக தான் அரசியல் பேசுகிறார். மக்களுடைய எந்த நெருக்கடிக்கும் இது வரைக்கும் அவர் அரசியல் பேசலை, இனிமேல் பேச போகிறதும் கிடையாது. இப்போ அவர் பேசுகிற அரசியல் எதற்கானது? இப்போ அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் காலா மாதிரி ரோபோ 2.20 மாதிரி இப்போ இந்த அரசியல் களத்தில் அவர் ஒரு அவருக்கு கதை திரைக்கதை வசனம்லாம் தயார் பண்ணி அவரை இங்கே நடிக்க வைக்கிறாங்க. எதுக்காக நடிக்க வைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இரண்டு பேரும் ஆளுமையுள்ள அரசியல் கட்சிகள் இன்றைக்கி பலமிழந்து நிற்கின்றன. இப்போ இதற்கு மத்தியில் ஓங்கி ஒழிக்கிற ஒரு மாற்று குரலாக எந்த குரல் இருக்குன்னா, தமிழ் தேசியம் பேசுகிற நாம் தமிழ் குரலை தான் மாற்று குரலாக ஒழிக்குது. இதை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ நான் இப்போ சொல்கிறேன், இல்லை நான் நம்புறது காவேரி போராட்டம் ஐபிஎல் போராட்டம் நடக்கும்போது வாக்குகள் தான் தீர்மானிக்கும், வாக்குகள் தான் தீர்மானிக்கும். நான் கேட்குறது அந்த வாக்குகளை நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மூன்றாவது தனித்த பெரும் சக்தியாக நாம் தமிழ் கட்சி தன்னை அடையாளப்படுத்தியிருக்கு. நீங்கள் மறுக்கலாம், இன்றைக்கி மறுக்கலாம், 2% வாக்கு வாங்கினீங்க நீங்கள். 2% வாக்கு தான் மாற்று சக்தி அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, ரஜினிகாந்த் பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது, தமிழ்நாட்டு முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது அவர் வந்து முதலமைச்சர் ஆகுன்னு சொல்கிறதுல என்ன நிரூபிக்கிட்டோம்? அவர் வந்து அவர் தேர்தல்னு நிரூபிக்கிட்டோம். ரஜினிகாந்த் அவர்கள் தான் வெல்வதற்காக அரசியலுக்கு வரல, இல்லை வேற யாராவது வெல்ல வைக்கிறதுக்காக அரசியலுக்கு வரல. ரஜினிகாந்த் வந்திருப்பது ஒரு சிலரை தோற்கடிப்பதற்காக அரசியலுக்கு வந்திருக்கார். அந்த ஒரு சிலர்ல முதன்மையானவர்கள் நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழ் சீமானம். இல்ல, நீங்க வெற்றி பெற்றவர்களா இருந்தா தானே உங்களை தோற்கடிக்க முடியும். நீங்க வெற்றியை பெற ஆரம்பிக்கும் அவர் தான் முளையிலே கிள்ளி ஏறணும் சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட்ல. எங்களை முளைக்கும் போதே கிள்ளணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமில்ல, ஐபிஎல் அந்த காவிரி போராட்டத்தில் யாரோ ஒரு தம்பி காவலரை தாக்கிட்டான், அதுக்கு வந்து நாம் தமிழ் கட்சியை குறிப்பிட்டு இவர்களை போன்றவர்கள் முளையிலே கிளியறிய வேண்டும்ன்றாரு. யாரு காவலரை தாக்கிய பொதுமக்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற, சீருடை அணிந்த காவலர்கள் தாக்குவது அராஜகத்தின் உச்சகட்டம்னு சொன்ன அதே ஐயா ரஜினிகாந்த் பொதுமக்களை தாக்கிய காவலர்களை கண்டிக்கல. அப்ப அவருக்கு வந்து முதன்மை நோக்கம் நாம் தமிழ் கட்சியினுடைய குரலை, நாம் தமிழ் கட்சியுடைய பெயரை ஒடுக்க வேண்டும் என்பதை அவர் கொடுக்கப்பட்ட. இதுல உடன்படுறீங்களா? தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் இன்னும் தேர்தலில் பெரிய அளவு வெற்றிகளை இன்னும் அவர்கள் ஈட்டல. 1% 2% வாக்குகளுக்குள்ளதான் இருக்கின்றது, இன்னும் நிரூபணம் ஆகல. ஆனால் இவர்களை ஒடுக்குவதற்கு ரஜினிகாந்த் ஒரு நோக்கம் இருக்கும் நினைக்கிறேன். ரஜினிகாந்துக்கு நோக்கம் இல்ல, ரஜினிகாந்த் பின்னாடி இருக்கணும் நோக்கம் இருக்கு. அதுக்கு ரஜினிகாந்த் பயன்படுத்திக்கிறாங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ நற்பணியை கட்டிருந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி மக்கள் கிட்டேருந்து அவர் வாக்குகளை பெற்று எத்தனை சதவீதம் அவர் வாக்குகள் பெறுகிறார் என்று ரொம்ப முக்கியம். அவருடைய பிராண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்றது சினிமாவில் பெரிய பிராண்ட். பட் அரசியலுக்குன்னு வந்துட்டால் அந்த சூப்பர் ஸ்டார் பிராண்ட் வந்து ரீச்சுக்கு வேணா இருக்கலாம், பட் ஆனால் டு ஃபெச் ஓட்ஸ், அதாவது வாக்குகளை பெறுவதற்கு மக்கள்கிட்ட கன்வின்சிங்காக. அவர் பிரியன் சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து இப்போ சோஷியல் மீடியா ஏரா, டிஜிட்டலைசேஷன் எல்லா பக்கத்துலேயும் நீங்கள் ஒரு செகண்டில் வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துடலாம். இதே ஒரு 40 ஆண்டு காலம் முன்னாடி செய்யலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு புள்ளி வரும் சொல்லிடுறேன். நீங்கள் சமூக வலைதளங்கள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறீங்க. இல்லை, இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்ப அதிகமாக ட்ரெண்டிங்காக இருக்கிறது. ரஜினின்னு ஒரு வீடியோ போட்டோம்னா அது நிச்சயமாக அது பெரிய அளவுக்கு ஓடும். இருங்க, சமூக வலைதளங்கள் ரீச், அதாவது எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஸ்மார்ட் ஃபோன், எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ எல்லாருக்கிட்டையும் வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது, எல்லா சோஷியல் மீடியா அந்த ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகுது. பட் மக்கள், தமிழ்நாட்டு மக்களை வந்து நான் வந்து அவ்வளோ ஈஸியாக என்னால் கேஜ் பண்ண முடியல. ஏன்னா இது கடந்த கால வரலாறு, யாரை தேர்ந்தெடுப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வெற்றி பெறுவார்கள் நிச்சயமாகன்னு சொல்வதற்கு முடியாது, நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 7.5 கோடி மக்களில் வந்து ஒரு 5.5 to 6 கோடி மக்கள் தான் வாக்களிக்க போகிறாங்க. அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் 75 to 80% தான் போலிங் ஆக போகுது. அந்த போலிங் அவரில் மற்ற எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் ஏடிஎம்கே டிஎம்கே, ஏடிஎம்கே ஸ்ப்ளிட்டாக இருந்தாலும் 25% அவங்களுக்கு கொடுத்துருவோம், டிஎம்கேக்கு ஒரு 25%, ஸ்விங் ஒரு 15%. இதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்விங் யாருக்கு போவோம், பாமகக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, நாம் தமிழருக்கு ஓட் பேங்க் இருக்குது, மற்ற எல்லா விஜயகாந்துக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு எக்ஸிஸ்டிங் கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க் இருக்குது. அந்த ஓட் பேங்க்லாம் நீங்கள் வந்து பிரிச்சுட்டு தனியாக பார்த்தீங்கன்னா ரஜினி
கமல் ஆர்ஜே பாலாஜி நிறைய ஆர்ஜே பாலாஜி மேல என்ன இல்ல கோவம் இல்ல எல்லாம் இப்பதான் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆர்ஜே பாலாஜி விஜய் சங்கர் இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்க போகுது இனிமேல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பாருங்க 30 நாளுக்கு முன்னாடி போய் எலெக்ஷன் கமிஷன்ல மனு போடணுங்க அது ரொம்ப சுலபமான சரி அதுக்குள்ள போறோம் அது ரொம்ப சுலபம் 100 பேர் கையெழுத்து போடு நீங்க அதனால அவருக்கு ஓட் பேங்க் வந்து என்ன பெரிய அளவுக்கு இல்லங்க நான் வந்து பிராக்டிக்கலா பேசுறேன் நான் அதாவது எனக்கு வந்து ரஜினி மீதோ நிச்சயமா நான் கமல் கட்சியில் இருந்துட்டு வந்ததுனால நான் சொல்றேன் எனக்கு வந்து அவர்கள் மீது வந்து எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது நிச்சயமா வெறுப்பு கிடையாது இல்லை எனக்கு என்னன்னா தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் என் மேலையும் என்னை செல்ஃப் பிட்டி பண்ணிக்கிறேன் நான் என் மேலே எனக்கு வருத்தமா இருக்குது வேற ஆப்ஷனே இல்லாம இருக்கிற இவ்வளோ லிட்ரஸி இருக்கிற ஒரு கேரளா கடுத்து தமிழ்நாட்டில் லிட்ரஸி ரேட் அதிகம் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த நாட்டில் ஒரு 12th கூட பாஸ் பண்ணல ஆனால் அவங்க தான் நம்ம முதலமைச்சரும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்னா காமராஜர் படிக்காத மேதை நிறைய பேர் படிக்காத மேதை நான் வந்து படிப்பை நான் குறை சொல்ல ஆனா இப்ப இருக்கிற இப்ப வந்து ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து ஒரு நீட் எழுதுனா +2 சொல்லி முடிச்சறேன் எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கிளாட் எழுதணும் நீட் எழுதணும் எந்த பரீட்சை எழுதினாலும் 12th வேணும் யூபிஎஸ்சி எழுதணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐஎஃப்எஸ் ஆகணும்னா டிகிரி வேணும் சோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் சார் பேசிக் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன் எம்பிஏ படிச்சவங்க எல்லாம் நிர்வாக திறமை மிக்கவங்கள எம்பிஏ படிச்சவங்க எல்லாம் நிர்வாக திறமை மிக்கவங்க பாருங்க எல்லாத்துலயும் நிர்வாகம்ன்றது படிப்புனால மட்டும் வரது இல்ல சார் நிர்வாகம் செய்யறதற்கான திறமைன்றது வேற சார் அதுக்கு வந்து ப்ரூவன் ரெக்கார்ட் வேணும் சார் வந்த உடனே இவங்க தான் பெஸ்ட் நிர்வாகம் கொடுப்பாங்கன்னு நீங்களும் வந்து சொல்லிட முடியாது நான் படிச்சாங்க படிக்கலன்ற அது அவ்வளோ அவ்வளோ டெப்த்துக்கு போகலாம் ஏன்னா நம்ம வந்து ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா யார் வேணால் எலெக்ஷன் நிற்கலாம் குவாலிஃபிகேஷன் கிடையாது நோ பார் ஃபார் குவாலிஃபிகேஷன் அது வந்து இவ்வளோ தான் இருக்கணும்லாம் கிடையாது ஒரு யூஜியாக இருக்கணும் 12th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்டு கிடையாது யாரும் படிக்காதவங்க பள்ளிக்கூடமே போகாதவங்களாம் எலெக்ஷன் நிற்கலாம் ஆமாம் ஏஜ் மட்டும் தான் ஒரு பார் அப்படி இருக்கும்போது எனக்கு வருத்தத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ரஜினி கமல் யார் வேணால் எடுத்துக்கங்க ஈவன் நீங்கள் வந்து இருக்கல பரோட்டா சூரி கூட கட்சி ஆரம்பிக்கிட்டோம் நான் வரவேற்கிறேன் நான் அவருக்கு சந்தானம் ஆரம்பி யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கிட்டோம் அவங்களோட உரிமை அது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு இப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டு ஒரு விவாதம் பண்ண வேண்டிய நல்ல இது எப்படி மாற்றி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத நான் மீண்டும் வர்றேன் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன் திரு ராமூர்த்தி உங்கள்கிட்ட ஒரு புள்ளி விவரத்தை சொல்லி ஒரு விஷயத்தை கேட்க வேண்டியது இருக்கின்றது குறிப்பாக திரு ராஜசேகர் அவர்கிட்ட சமூக வலைதளங்களில் ரஜினிகாந்த்னு பேர் போட்டால் அந்த வீடியோ பெரிய அளவுக்கு ஓடுதுன்றதை சொன்னோம் அதே மாதிரி சீமான்ன்ற பேர் போட்டாலும் போதும் ஆனால் சமூக வலைதளம் அவ்வளோ பிரபலமாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி வாக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவங்களால் வாக்கு வாங்க முடியல ரஜினிகாந்துக்குமான நிலைமையும் அதே நிலைமை தான் இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே ஒரு அடிப்படை ஒரு க்ரைட்டீரியா வச்சிங்க மக்களுக்கு யார் ஆதரவு மக்கள் யாருக்கு ஆதரிக்கிறாங்களோ அவர்கள் தான் நாங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கிறோன்னு சொன்னீங்க சமூக வலைதளங்கள் இந்த ஆதரவுகள் வாக்குகளாக மாறாது தவறான ஆள் பின்னால் போயிட்டு ஒரு கேள்வியும் இருக்குது இல்லை மிக முக்கியமான விஷயத்தை நான் ஒரு சொல்கிறேன் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து கல்வி அறிவு வேணுமா வேணாங்கிறது இல்லை யார் ஜனநாயகத்தில் வெற்றி பெற முடியாது என்பதை நான் தயவு செஞ்சு சொல்லிடுறேன் எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் தரக்குறைவாக மற்ற எதிர்கட்சியை சார்ந்த தலைவர்களை விமர்சிப்பவர்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது வன்முறையில் சொல்கிறேன் சார் யார் மேலே கேஸ் இருக்குது எவ்வளோ எவ்வளோ வழக்குகள் யார் மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு யார் இது மாதிரி தரக்குறைவாக மக்களை பேசுகிறாங்க கட்சி மேலே நிறைய வழக்குகள் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கேளுங்க என்றால் தமிழகத்துல வந்து வன்முறையாளர்கள் ஜனநாயகத்துல வந்து தமிழகத்தை பொருத்தம் பத்தி நண்பர் சொன்னார் ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஐபிஎல் மேட்சுக்கு போகும்போது கருப்பு கொடி கட்டிக்கிட்டு போங்க நம்மளுடைய ப்ரொட்டஸ்ட்டை காமிக்கணும்னு சொன்னார் ஏன்னா காவேரி நதிநீர் வாரியம் அமைக்கலை மேலாண்மை வாரியம் அமைக்கலை
காவேரி நதி நீர் தண்ணி நம்மளுக்கு வரலன்னு சொல்லி அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணாரு. ஆனா அதே இன்னும் அதே தான் ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன்டு. இன்னும் நம்மளுக்கு மேலாண்மை வர ரஜினிகாந்துக்கு காவல்துறையினர் மேல அக்கறை இருந்திருந்தா முந்தானேத்து ஊடகத்துல வந்து ஒரு விஷயம் தெரிய காவலர் இல்ல சார் முந்தானேத்து ஜெகதீஷ் துரைன்ற ஒரு காவலர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஏதாவது குரல் கொடுத்தாரா? ஒரு காவலர் வந்து தாக்கப்பட்டதற்கு உடனடியாக காவல்துறை ரெண்டு பக்கமும் எக்ஸஸ் நடந்திருக்குது. உடனடியாக குரல் கொடுத்த ரஜினிகாந்த் தகவல் தெரியாது, அது என்னுடைய குற்றம் அல்ல. 1996 பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்த வழக்கம் இதே காவிரிக்காகவும் இதே மணர் கொள்ளைக்காகவும் முதல் முதலாக தாக்கல் செய்த ஒரு வழக்கறிஞர் என்பதுனால உங்களுக்கு உள்நோக்கம் இல்லாம இருக்கலாம். ஐபிஎல் போராட்டத்தில் வன்முறைன்னு சொன்னீங்க. நீங்க வந்து வன்முறையாளர்களை வந்து என்னன்னா ஒரு ஜனநாயக யார் வன்முறையாளர்கள் நீங்க டிஃபைன் பண்ணுங்க. யார் வன்முறையாளர்கள் இல்ல யார் வன்முறையாளர்கள் சாதாரண வார்த்தையால் வன்முறை பேசுவதும் வன்முறை தான், வார்த்தையால் தூண்டுவதும் வன்முறை தான். ரஜினிகாந்த் அவர்கள் அவர்கள் மீது மரியாதை இருக்குது, ஆனா அவர்கள் மீது அக்கறையில தான் நீங்க எல்லாம் பேசுறீங்களான் ஒரு கேள்விதான் கேக்குறேன். வன்முறை ஒருபோதும் ஜனநாயகமாக மாறவே முடியாது இந்த நாட்டுல. சரி, வன்முறை மாறாது ஒரு ஒரு ஜனநாயகத்திற்கு வந்து சரிபடவே இல்லை. அதுக்கு இல்ல நாங்கள் மாற்று என்று சொல்லிக் கொண்டவர்கள் வந்து என்னன்னா ஜனநாயக ரீதியா வாங்க வன்முறை அரசியல் ஏன் கை கை குஜராத்தில் வன்முறையா காஷ்மீர்ல நடக்காத வன்முறையா? ஒரு இடைவெளி எடுத்துட்டு வந்துருவோம். இல்ல வன்முறை அரசியல் சொல்றாரு திரு பிரியனோட கருத்து வாங்கிட்டு வன்முறை தூண்டும் வகையில் பேசுவது வன்முறை அரசியல் இல்லையா? பேசுவது வன்முறைன்னு சொல்றீங்க. ஒரு இடைவெளி எடுத்துட்டு வந்துடலாம். அந்த மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் ஒரு சிறு இடைவெளி இடைவெளிக்கு பிறகு நம்ம மீண்டும் பேசலாம். மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சி தொடர்கின்றது. திருப்பிரியன், குறிப்பாக இரண்டு விஷயத்தை குறித்து பேசணும். ஐபிஎல்லுக்கு எதிரான போராட்டங்கள், வன்முறைகள் அப்படின்றத பேசும்பொழுது ரஜினிகாந்த் வந்து எந்த விதமான போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார், சமூக பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுத்திருக்கான்றது கேள்வி நீங்களும் வச்சிங்க. ஆனால் ஒருவேளை இப்படி செய்யும்போது உணர்ச்சி வசப்பட்டு நாம் வன்முறையில் ஈடுபட்டக்கூடாதுன்ற ஒரு அவருக்கான ஒரு பொறுப்புத்தன்மையும் இருக்குது இல்லை? அதனால் ஒருவேளை அரசியலுக்கு இறங்கினதுக்கு அப்புறம் அவர் செயல்பாடை வைத்து கணிக்கணும்ல? முன்னாடியே நம்ம வந்து குறை சொல்வது எந்த அளவுக்கு சரியா? இப்போ நம்ம அது மாதிரி தான் வந்து ரஜினியை விமர்சித்து அவர் பலவித பல பிரச்சனைகளில் வந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இப்போ காவேரி பிரச்சனையில் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இஷ்யூ டபுளை மோர் ப்ரெஷர் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காரு அவர். ஸோ பல பிரச்சனைகள் வந்து நான் இப்போ இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னேன், ரெண்டு மூணு பிரச்சனைகளை கருத்து சொல்லியிருக்காருன்னு. ஸோ அவர் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் மற்றவங்களுக்கு வந்து அவர் மன்றத்தை சேர்ந்த மற்றவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறவரையும் நீங்கள் வெளியில் மீடியாலெலாம் பேசாதீங்கன்னு சொல்லிருக்காரு. தவிர அவரை நேரடியாக கேட்கும்போது அவர் கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ ஆனால் எனக்கு என்ன இப்போ ஒரு முக்கியமான டவுட்னா, உங்கள் தலைப்பிலே நீங்கள் கேட்டிருக்கீங்க காலா வந்து காளானா காட்டாரான்னு காட்டாரான்னு கேட்டிருக்கீங்க. காளானும் வந்து மழை காலத்தில் வந்து போயிடும், காட்டாரும் வந்து திடீர்னு வந்து ஒரு மின்னல் வேகத்தில் வந்துட்டு காட்டாரும் போயிடும். ரெண்டுமே பயனில்லாத ஒரு விஷயமா இருக்கு. நீங்களும் அமைச்சர் போல எதுக்கு முன்னால பேச ஆரம்பிச்சிட்டீங்க? ரெண்டுமே பயனில்லாத ரெண்டுமே பயனில்லாத ஒரு விஷயங்களா நீங்க தலைப்பில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கே தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே பயனில்ல. ரஜினியோட இது அரசியல் வருகைன்றது ஒரு பயனில்லாத ஒரு விஷயமா நினைக்கிறீங்களா நீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலா படத்தோட ஒவ்வொரு படங்கள்லையும் அவர் அண்ணாமலை ஆகட்டும் படையப்பாகட்டும் எந்த ஒரு படத்துலையுமே வந்து இந்த தான் வந்து அரசியலுக்கு வந்துருவோம்ன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து எப்போதுமே கொடுத்துருக்காரு, பாட்டுக்கள் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும். அதுவும் 96 அப்புறம் இது ரொம்ப அதிகமாகவே நம்ம பார்த்தோம். நம்ம இந்த காலகட்டத்தில் 20 காலகட்டத்தில் நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த இப்போ இருக்கிற நிலைமையும் கிட்டத்தட்ட இந்த பழைய மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் இருக்குது. இப்போ இந்த காலா படம் ஓடணும், இந்த ஒரு இதை ஒரு இந்த ஹைப்பை கலப்பலாம் நம்ம, இந்த ஹைப்பை கலப்புறது மூலமாக படங்கள் ரீச் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நீங்கள் நீங்கள் சொல்கிறதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. காலா படம் ஓடணும்னா அந்த காலா படத்துடைய வரிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
சுத்தமான கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட வரிகளாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கூட சொல்கிறீங்க, பாரதிய ஜனதா கட்சி ரஜினிகாந்தை இயக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் ரஜினிகாந்தோட வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், பொது உடைமை சித்தாந்தம். பாரதிய ஜனதா ரஜினிகாந்தை இயக்குதுன்னு நான் சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட விமர்சனம் அவர் மேலே வைக்கப்படுறது, அதுக்கு அவரே பதில் சொல்லியிருக்கார், எனக்கு பின்னாடி கடவுளும் மக்களும் இருக்காங்கன்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் இப்போ ஒருவேளை அதில் உண்மை இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, அது அவர் பதில் சொல்லியிருக்காரு, இதுவரையும் அதுதான் நிலைமை. நாளைக்கு என்ன நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம தீர்மானிக்க முடியும். இன்னைக்கு வரையும் அவர் சொன்ன பதில் தான் நான் பார்க்குறேன். நான் எனக்கு பின்னாடி கடவுளும் மக்களும் இருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்கார். இன்றைக்கி வந்து அவர் குருமூர்த்தியை சந்திக்கிறார், பேசுகிறார், அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் அந்த ஃபிலாசபியில், அது வேறு விஷயம். நாளைக்கு அவர் நடக்கும்போது தான் நம்ம அதை விமர்சிக்க முடியும். இப்போ வந்து அவர் வந்து இமீடியட்டாக அவரை பற்றின வச்ச விமர்சனம் பிஜேபி வந்து அவரை தூண்டி விட்டுருக்காங்க, அவங்க தான் பின்னாடி இருக்காங்கன்னா அதுக்கு ரஜினிகாந்த் சொன்ன பதிலை நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த காலா படங்கள்லாம் சொல்கிறீங்க நீங்கள். காலா படத்தோட டைரக்டர் பா ரஞ்சித் வந்து ஒரு தலித் அரசியலை வந்து முன்னெடுக்கிறார். அவர் வந்து அவர் ஒரு ஐடியாலஜி இருக்குது அவருக்கு, அந்த ஐடியாலஜிக்கு ஏற்ற ஒரு ஹீரோவாக அந்த கதையை அமைஞ்சிருக்கு. அந்த கதையில் ஒரு பாட்டு போடுறார், எல்லாம் பண்ணுறார். ஸோ இது வந்து டைரக்டரோட ஒரு இந்த இயக்குநரை தேர்ந்தெடுக்கிறது ரஜினிகாந்த். அது வந்து அவருக்கு இப்போ இப்போ இருக்கிற சூழலில் அரசியலுக்கு ஒரு வந்துருவாரோ நம்ம நினைக்கிற சூழலில் வந்துட்டாரோ, இல்லை ரஜினி மன்றங்கள்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சூழலில் அவருக்கு ஏற்ற ஒரு சப்ஜெக்டாக அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த கருத்துக்கள்லாம் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த இப்போ கேஎஸ் ரவிக்குமார் கூட தான் இயக்கியிருக்காரு, வேறு பல டைரக்டர்லாம் கூட இவர் இயக்கியிருக்காங்க. பட் பாரஞ்சித் கொஞ்சம் வித்தியாசமான டைரக்டர். அவர் வந்து கொஞ்சம் அந்த தலித் எம்பவர்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, ஒருவேளை அவருக்கு எம்பவர்மெண்ட்டை கொஞ்சம் வலியுறுத்தி தனது அரசியல் பாதையில் ஒருவேளை தலித்தியத்தையும் சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள். இல்லை, இப்போ இன்னும் அதில் ஒரு ஆபத்து இருக்குங்க. நீங்கள் உங்களை ரொம்ப தலித்துகளோட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அது பேக்ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நிறைய. இது என்ன ரிஸ்க்கான ஒரு விஷயம், இது இதுன்னு அநியாயமாக இருக்குது. இல்லை, இது ரிஸ்க்கான ஒரு விஷயம், இல்லை ஒடுக்கப்பட்டவர்களோட நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடாதுன்னா ரிஸ்க்கான ஒரு விஷயங்க. நீங்கள் அந்த தலித்துன்னு பார்க்கறதோட ஒரு ஏழை அந்த மாதிரி ஆங்கிள் தான் அந்த கதாநாயகெல்லாம் கொண்டு போவாங்க, பணக்காரனை எதிர்க்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குமே தவிர. அங்கே ஒரு வாரி நீங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி முந்தின படத்தில் கூட அவர் தலித்துன்ற வார்த்தையே இல்லை. நம்ம தான் சொல்கிறோம் அதை, தலித் எம்பவர்மெண்ட், காலா அப்படின்னா காலான்னா வந்து கருப்பு நிறம் எதை பிரதிபலிக்கிறதா, அது உழைப்பின் சிறப்பை பிரதிபலிக்கிற ஒரு நிறம் கருப்புன்னு அவர் சொல்றாரு அவரு. பட் இருந்தாலுமே வந்து அந்த படம் வந்து ஒரு தலித்தோட எம்பவர்மெண்ட், ஒரு எழுச்சியை குறிக்கிற ஒரு படமா உருவப்படுத்தி விட்டதை நம்ம பாக்குறோம். தட் இஸ் அ ஃபேக்ட். இப்போ கரெக்ட், அது காரணம் வந்து ரஞ்சித் தான். ரஞ்சித் வந்து அந்த ஐடியாலஜி நம்ம பார்வையே தவறுன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் நீங்க தலிதா ஏன் பாக்குறீங்க? நான் தலிதா இயக்குனர் ரஞ்சித்தை தலிதா பாக்கல. நீங்க தலித்துக்காக குரல் கொடுக்கறதுக்கு பல பேர் இருக்காங்க. தலித் பிரதமரே வந்து தலித்துக்காக குரல் கொடுக்கிறாரு, ஆளுங்கட்சியில எதிர்கட்சி எல்லா கட்சிகளும் தலித்துக்காக குரல் கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி குரல் கொடுக்கும்பொழுது அதில் சில அரசியல் ரீதியாக சில டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தலித்துகளுக்காக குரல் கொடுத்தால் இடைநிலை சாதிகள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது வந்து பேக்ஃபயர். நான் வெளிப்படையாக தான் பேசுகிறேன். அது வந்து அது பேக்ஃபயர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது. அது மீண்டும் இந்த சாதி அரசியலுக்குள்ளே நம்ம போகிறோம். மீண்டும் ஜாதி அரசியலுக்குள்ளே, அந்த சாதி அரசியல் தான் தமிழ்நாட்டில் நிலவுதுன்ற சொல்கிறீங்க. ஆபத்தெல்லாம் அதில் இருக்குது. அப்படி திருந்துமே தெரிஞ்சுமே வந்து ரஜினிகாந்த் வந்து ரிஸ்க் எடுத்து அதில் பண்ணியிருக்காரு. அது வந்து இதை ஒரு சிறுமான முறையில் தான் நம்ம அனுகூலமே தவிர இதுக்கும் அரசியலுக்கும். இதில் ஒருவேளை அவருக்கு நீங்கள் இப்போ கிரெடிட் கொடுக்க விரும்புறீங்க, அவருக்கு வந்து தலித் அரசியலை முன்னெடுப்பது ஒரு படத்தின் மூலமாகன்றது அவர் கிரெடிட் கொடுக்க விரும்புறீங்க. டெஃபினட்டாக அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கெடுக்கிறார், எடுக்கிறார். ஆனால் அரசியலில் வரப்போகிற அவர் இதை வந்து முன்னெடுக்கும் பொழுது அதற்கான ரிஸ்க் அவர் சந்திக்க தயாராக இருக்கணும். சரி, அது ரிஸ்க் சந்திக்கணுன்றாரு சொல்கிறாரு திரு ராஜசேகர். நீங்கள் குறுக்கிட விரும்புறீங்க இருக்கேன். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொன்ன விஷயம்லாம் 50% கரெக்டு. ஏன்னா இன்றைக்கு வந்து பா ரஞ்சித் வந்து தன்னை ஒரு இயக்குநராக ஒரு தலித் அரசியல் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இவர் வந்து தன்னை வந்து ஓட் பேங்க்கு பாலிட்டிக்ஸ்க்கு அவர் வரன்னு முடிவு பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு கதை களத்தை அடாப்ட் பண்ணி அவர் நடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட உரிமை. இதெல்லாம் வந்து நம்ம போயிட்டு ரொம்ப வி கனாட் ஆட்ரிபியூட் மோர் மோட்டிவ்ஸ். அவர் நடிகர், நான் ஒரு நடிகராக பார்க்குறேன். அந்த படத்தில் இருக்க அந்த அந்த கரு என்னான்னு பார்க்கணும். எப்படி இது ரீச் ஆகுது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன பண்ண போகுது, என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும், நிறைய எவ்வளோ கட்டிருக்குது. ஸோ எல்லா படத்துக்கும் அந்த பிரச்சனைங்க இருக்குது. நீங்கள் ஒரு சொசைட்டியை பாதிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. அதுதான் அமைச்சர் ஜெயக்குமார் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. அதாவது மக்களை வந்து பாதிக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை க்ரியேட் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் சினிமா மூலயமா பேசுறதை நிறுத்திக்கணும்னு. என்ன கேட்டிங்கன்னா டேம், 999 அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுது இப்போ ரீசெண்ட் படம் கூட. அதனால் படம் எடுக்கும்போது கூட நம்மளுக்கு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அது நடிக்கிற ஆக்டர்ஸ்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சமுதாயத்தை நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்கிறார். அதில் வந்து உங்களுக்கு என்ன தவறான விஷயங்கள், அவர் சொன்ன விஷயத்தை நான் திருப்பி ஐ வாண்ட் டு ஆட் ஃப்ளேவர் டு இட். சமுதாயத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வைத்து நல்ல விஷயம் சொல்கிறேன்னு சொல்லுவோம், மற்ற ஜாதியை நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறீங்க
பை வர்ச்சுவ் அப்படி இல்லை 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 அதுனா ஒரு ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்டு இருக்கு. இருங்க ஒரே நிமிஷம், இந்த சினிமாவில் வந்து இட் இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் மீடியாங்க சினிமா, அங்கே வந்து நல்ல விஷயங்கள் சொல்லலாம். அங்கேயும் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை உருவாக்குற மாதிரியோ ஒரு ஜாதி இது எப்படி சார் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்ல இது எப்படி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும் ஜாதி இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நிக்கிறது எப்படி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்? நான் அந்த படத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் சொன்னதை வச்சு நான் சொல்றேன், ஒரு படம் எடுக்கும்போது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது நிச்சயமா சமுதாயத்தை பத்தியும் நாட்டை பத்தியும் மக்களை பத்தியும் ஒரு நிச்சயமா ஒரு பொது சிந்தனை பேசுறது எப்படி இருக்குன்னா எப்படி இருக்குன்னா கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படட்டும், பொதுவா நம்ம பேசிட்டு இருக்கோம். படைப்பாளிக்கு அவங்களுக்கு ரைட் இருக்குதுங்க, என்ன வேணா கதை எழுதலாம்னு, பட் அவங்களுக்கு சொசைட்டி கிட்ட அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. மக்கள் இப்போ வந்து இப்போ சின்ன சின்ன பசங்கள்லாம் வராங்க, அதுக்கு நீங்கள் வந்து பான் மூவிஸ்லாம் எடுத்து நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இதுவும் இல்லை இது அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் ஒரு கலவரம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கதைக்களத்தை உருவாக்கி மக்கள் மனத்தில் நீங்கள் வந்து விஷத்தை திணிக்கக்கூடாதுன்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. இது வந்து நான் எனக்கு தெரியாது, அவருக்கு அந்த படத்தை பார்த்தாலும் தெரியாது கதை தெரியுமா தெரியாது, பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்றவர் ஒரு ஒரு பெரிய செலுலாய்டு உலகத்தில் ஒரு இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டார். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை கருத்து சொல்லும்போது அது மிக ஆழமாக மக்கள் மனதிலும் உள்ளத்திலும் போய் இடம்பெறக்கூடிய விஷயங்கள். அவர் சொல்லும்போது இந்த இந்த விஷயத்தான் சொல்ல போகிறாரு, இந்த விஷயத்தான் சொல்ல மாட்டேன்னு அவர் சொல்கிற மாதிரி அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்லாம் அவர் எடுத்திருக்காரு, அதை நான் விவாதிக்கல. நான் என்ன கேட்குறேன், அது நல்லதாக தப்பான்னு பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டு மீது மக்கள் மீது யார் அக்கறையோடு வந்து நம்ம மக்களுக்காக உண்மையா சேவை பண மக்களுடைய இமோஷன்ஸையும் மக்களுடைய சென்டிமெண்ட்ஸையும் தூண்டி அதுல வந்து குளிர் காஞ்சா ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரே விஷயம், ஒரு ஒரு இரண்டு சமுதாயமோ மற்ற சமுதாயம் மற்ற மதத்தையோ தூண்டி விட்டு இந்த இவர் பேசினார் பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, எனக்கு நான் இதெல்லாம் பேசக்கூடாது நினைச்சேன், அவர் பேசுறா இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசமா பேசி மக்கள் மனசுல ஒரு ஒரு அன்ரெஸ்ட் கிரியேட் பண்றது எந்த விதத்திலயும் சினிமாவும் சரி அரசியல் தலைவரும் சரி அதெல்லாம் பேசுறதை நிறுத்துக்கொள்ள தவிர்க்க இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாட்டில் வந்து பாசிட்டிவா இதெல்லாம் நம்ம பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் நல்ல விஷயமா சொல்லாமே நல்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருங்க. ஏங்க இது பாருங்க, மக்களை வந்து நீங்க எப்பவுமே வந்து மக்கள் நம்ம குறை சொல்லியே பழகப்பட்டிருக்கோம், மக்கள் இது சொல்றான் ஊடகம் உடனே அவர் வந்து ஊடகக்காரதான் அப்படி பண்றீங்க, இதெல்லாம் நிறுத்திக்கணும். நம்மளுடைய அப்ரோச்சு நம்மளுடைய மக்கள் வந்து நம்ம கிட்ட ஒரு நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கறோம், நம்ம நல்லதனமா பேசிட்டு போலாமே, ஏன் இந்த மாதிரி கெட்டதுதான் பேசணும் கொண்டு வர சொல்றீங்க? பாசிட்டிவ் இல்ல மக்களுக்கு இந்த பிரேக்கிங் நியூஸும் இந்த நெகட்டிவ் நியூஸும் மைண்டில் போய் போய் டிவியை திருப்பினாலும் சரி விவாதத்தை பார்த்தாலும் சரி ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஒரு பாசிட்டிவிட்டி வருதா இந்த விவாதம்? பாதி பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டால் நான் டிவியே சுவிட்ச் ஆன் பண்ணுறதில்லப்பா, எப்போ பார்த்தாலும் இந்த கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ராமமூர்த்தி வந்து ஊடகங்களை குறை சொன்னார் நீங்கள் இப்போ நீங்கள் இல்லைங்க இல்லைங்க இல்லை மக்கள் சில ஃபீட்பேக்கை கொடுக்குறேன் நான். நிறைய பேருக்கு வந்து இந்த விவாதமே பார்க்க மாட்டேன், நான் நியூஸே பார்க்கறதில்லன்றாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இங்கே கொலை இங்கே இங்கே கற்பழிப்பு இங்கே கொள்ளை இதையே வந்து மக்கள் பாருங்க மக்கள்கிட்ட வந்து நல்ல விஷயங்களும் சொல்லலாம். நான் அரசியல்வாதியும் சரி அரசியல் தலைவரும் நடிகர்களும் சரி நிறைய நல்ல விஷயங்கள் பாசிட்டிவா சொல்லலாம், பாசிட்டிவிட்டியை கொண்டு வரணும்னு சொல்லி. ஆமா, ஒரு நெகட்டிவாவே தான் எதையும் பண்ணணும்னு கிடையாது, அதான் ரூல் தம் ரூலா வச்சிருக்காங்க எல்லாருமே, அதை பண்ணக்கூடாதுன்றானே. நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்லது செய்யுங்க நாட்டு மக்களுக்கு. யாருமே இதுக்கு செய்யலன்னு சொல்லும் போது நீங்க செய்ய போறேன்னு சொல்லுங்க. இதுல வந்து பாருங்க, அவர் ஐபிஎல் ஐபிஎல் வேணாம் சொன்ன காலா ரிலீஸ் பண்றாரு காவேரி மேலான அது அதுக்கு என்ன காலா வாடியில பங்கேற்றுக்காரு அதை குறித்து பேசலாம். திரு வாங்க தலித் அரசியல முன்னெடுக்கும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க, குருமூர்த்தி தான் அவர் பின்னால் இயக்குறாருன்றீங்க, நீங்க பாஜகவை என்ன சொல்றீங்க, தலித் விரோத கட்சின்னு நீங்க சொல்றீங்க, தலித் விரோத கட்சி தலித்துக்கு ஆதரவான அரசியலை அவர்கள் மேற்கொள்ள வைத்தால் அது ஒரு பாசிட்டிவ் அம்சம் தானே, நல்ல விஷயமா தான் நீங்க பார்க்கணும். நீங்க அப்ப சொல்றதுல நீங்க சொல்றதே ஒண்ணு தவறா சொல்றீங்க, இல்ல ரஜினிகாந்த் அவர் சுய சிந்தனையோட தான் அவர் செயல்படுறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவரை எதிர்க்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் எதிர்க்கணும்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அருமையான வாதத்துக்கு வந்துட்டீங்க ஐயா தம்பி, தனால் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஒரு இனம் ஓர் இனமாக திரள்வதற்கு திரண்டால் யாருக்கு முதல்ல ஆபத்தை அச்சுறுத்தல்னு பார்த்தீங்கன்னா இந்தியம்ங்கிற கருத்தியல் இருக்காங்க பார்த்தீங்களா, நாம் இந்தியர் அப்படின்னு சொல்கிறேன் என்ன. நரேந்திர மோடி அவர்கள் ஒரே வரி ஒரே ஒரே மொழியனா நீங்க ஏத்துக்கிறீங்க, நாடு முழுக்க ஒரே வரி ஒரே இல்ல 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 ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் உரிமைகள் இருக்கு இல்லையா, அந்த இனத்தின் உரிமைகளை நாம வந்து மறுக்க கூடாது இல்லையா, அந்த இனத்தின் உரிமைகளை நம்ம சீர்தூக்கி பாராட்டணும் இல்லையா, இருக்கணும். அது ஒரு இனமாய் திரளுவதில்லை ஏத்துக்க முடியாது. நான் சொல்லி தம்பி ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், ஒரு ஒரு இனமாய் திரளுவதில்லை யாருக்கு வந்து
படிப்படியான ஆபத்துகள் பார்த்தா இந்தியம்ங்கிற கருத்தியல்ல இருக்கவங்களுக்கு முதலாபத்து. சார் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்தியம்ன்ற கருத்தியல் எப்படி தப்பு? நான் சொல்றேன், எப்படி தப்பு நான் சொல்றேன், அதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன். நான் சொல்றேன் ஒண்ணு, அது நம்ம கான்ஸ்டிடியூஷன் கிடையாது, அரசியல் பல தேசிய இனங்கள் கூட்டமைப்பு தான் இந்தியா. இந்தியாங்கிறது எங்க இருக்கு? இந்தியாங்கிறது ஒரு நாடா? நீங்க நீங்க வாதத்துக்குள்ள போகறீங்களா? இந்த வாதத்துக்குள்ள நான் போறேன், வாகவேந்தர் பெரிய வாகவேந்தர் இந்த வாதத்துக்குள்ள நான் போறேன். சரி, அப்ப நான் இது இது நான் வந்து நான் வந்து இல்ல, இந்தியம்ன்ற கருத்தியல் இருக்கு, நீங்க எதிரானவர்கள்ன்றது என்னால புரிஞ்சு கொள்ள முடியல. நாங்க எதிரானவங்க கிடையாது, நீங்க திரும்ப திரும்ப சொல்றோம், நாங்க தான் வந்து சொல்றோம், இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்த நாடு இருக்கட்டும்னு நாங்க சொல்றோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்றது? அனைத்து இனங்களுக்குமான ஒரு கூட்டமைப்பு நாடா இது இருக்கணும் சொல்லுது. அதை ஒரே ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒற்றை கட்சிங்கிறத நம்ம வந்து ஏற்கவே இல்லை. சார், மக்கள் ஓட்டு போட்டா ஒரே கட்சி வந்து ஜெயிச்சு. நான் சொல்ல வந்த வார்த்தை நீங்க வந்து திசை திருப்பீங்க. நான் சொல்ல வந்தது ஒரு இனமாய் திரளுவதில் இந்த சக்திக்கு ஆபத்து இருக்குது. ரெண்டாவது இந்துத்துவ சக்தி, இந்தியத்தை விட்டுருங்க, இந்துத்துவ சக்திக்கு ஆபத்து இருக்குது. ரெண்டாவது திராவிடர்களுக்கு ஆபத்து இருக்குது. திராவிடம் எப்படி இங்கே வெற்றி பெறுதுன்னா, தமிழர்கள் இருக்க தமிழர்கள் இடையே இருக்கிற சாதி பாகுபாடு. நம்ம இந்த பெரிய விவாதத்துக்குள்ளே போகிறோம். தமிழர்கள்னா யார் தமிழர்கள்ன்ற அடுத்த கேள்வி வரும். நீங்கள் பல விஷயத்தை தொட்டு இல்லை, எங்கேயாவது போய் கேட்டது சாதாரணமான ஆந்திராவில் போய் நான் சாதாரணமான கேள்வி கேட்டேன். தலித்யம்னு வந்தீங்க இல்லையா, அதுக்கான அர்த்தம் அதான் தலித்து ஒடுக்க சொல்கிறேன். அதனால சீமான் தமிழனான்ற கேள்வி விவாதத்துக்குள்ளே தான் வரும். கேளுங்க, திராவிடத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா தமிழர் யார் கட்சி தொடங்கினாலும், இப்போ அண்ணன் ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் ஒரு சாதிய குறியீடாக தான் பார்க்குறாங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஒரு சாதிய குறியீடாக தான் பார்க்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் தமிழர்கள் கட்சி அறிவித்தால் அந்த கட்சியை ஆரம்பிக்கிறவர் எந்த கட்சி சாதியை சார்ந்தவர் அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் இங்கே முதல்ல செய்யப்படுது. அதை திட்டமிட்டு திராவிட அரசியல் உருவாக்கி வச்சுருக்க நாங்கள் இதே வந்து ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்தபோது அவர் என்ன சாதின்னு கேட்கல, ஐயா அம்மா அம்மையார் ஜெயலலிதா வந்தபோது என்ன சாதின்னு கேட்கல. தமிழர்கள் அல்லாதவர்கள் யார் கட்சி தொடங்கினாலும் அவர் என்ன சாதியை அடையாளப்படுத்துறது தமிழர்களை பிரித்து வைத்து பிரித்தாளம் சூழ்ச்சியை இங்கே நிலைநாட்டுறாங்க. நீங்க சொல்றீங்களா, பா ரஞ்சித் அவர்கள், பா ரஞ்சித் அவர்கள் தலித்யம் பேசுகிறாரு, தலித்யம் நீங்க சொல்றீங்க, ரஜினிக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு, பிஜேபி தலித்யத்துக்கு எதிரானது. இது எப்படி ஒரு புள்ளியில் இணையும்னா, இது ஒரு புள்ளியில் இணைஞ்சாதான் தமிழ் தேசியத்தை ஒடுக்க முடியும். தம்பி ரஞ்சித் ஐயா அண்ணன் ரஞ்சித் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, தமிழ் தமிழ்னு பேசிட்டு ஊரையும் சரி ஒன்னாக்க முடியுமா அவங்களாலான்னு கேட்கிறாரு. ஊரையும் சரி இன்னைக்கு தான் தனித்தனி பிரிஞ்சிருக்கா, அது ஆயிரம் ஆண்டுகாலம் இருக்குது. நாம் இந்தியர்னு சொல்லும்போது ஏன் அந்த கேள்வி கேட்கல, நாம் திராவிடர் வரும்போது ஏன் அந்த கேள்வி கேட்கல. உங்களுக்கு நீங்க ஒருவேளை தலித்துகளுக்கு எதிரானவர்களோ ஒரு 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 ஆமா கேள்வி இருக்குது, அதை பல்வேறு தளங்களை வைக்கவும் செய்யறாங்க. நான் ஏன் கேட்கறேன்னா, ஒரு தலித்துக்கு ஆதரவான ஒரு விஷயத்தை எடுத்து தலித்துக்கு நாங்கள் எதிரானவர்கள். ஏன்னா நாங்கள் தலித்துகள் இல்லை, நாங்கள் ஆதி தமிழர்கள். எங்களுக்கு ஒரு பேர் இருக்க, நாங்கள் தலித்துன்னு எங்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் தலித்துன்னு ஒரு வார்த்தையில வந்து எங்கள் அடுக்கிறத நாங்கள் விரும்பல. இல்லை சரி, ஒடுக்க நாங்கள் ஆதி தமிழர்கள், ஒடுக்கி தமிழர்கள், எங்களை தலித்துன்னு சொல்லாதீங்க. அது தமிழன் என்னை திராவிடன் சொல்றது எப்படியோ அது மாதிரி ஆதி தமிழன் நீங்கள் ஒரு இல்லை டெர்மினாலஜிக்குள்ளே போனால் நான் என்ன சொல்கிறேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஒரு படம் வருதுன்னா அது நீங்கள் ஆதரித்து அது வந்து அந்த நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல விடுறதை விட்டுட்டு நீங்கள் அதையெல்லாம் முற்றிலுமா எதிர்க்கிறது எப்படின்னு கேட்குறேன். பிரியன் வந்து பல்வேறு எதிர்ப்புகளை வச்சாரு, ஆனால் இந்த விஷயத்தில் ரஜினி கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை கொடுத்தாரு. அப்போ இதில் கிரெடிட் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் கிரெடிட் கொடுக்காம இருக்கிறீங்களா, அதான் கேள்வி எழுப்பு. இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம் கபலைன்னு உங்களுக்கு அந்த கதையில் ஏதாவது கருது இருக்கா? இல்லை இப்போ வந்து காலா படம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம் ஏதாவது இருக்கா? காலா படம் சாதி ரிலீஸ் ஆகல, கபலையில் சாதி அரசியல் கொடுக்க சொல்லப்பட்டிருக்கா? சாதி அரசியல் இல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் இருக்கு. அப்படின்னு யார் சொல்றது? நீங்க தான் சொல்றீங்க, பார்த்தவங்க தான் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள்னா நீங்க சாதியை நீங்க வச்சு சாதியை குறிப்பிடுறீங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள்னா நாங்க எப்படி பாக்குறோம்? இது வரைக்கும் 50 ஆண்டுகள் தமிழர்கள் நாங்கள் இந்த மண்ணை ஆளக்கூடிய உரிமை பெற்ற எங்களை உரிமையே இல்லாத பிற மொழியாளர்களை ஆண்டாங்க பார்த்தீங்களா? அதுதான் இல்ல, இது நிறைய கேள்விகள். உரிமை இல்லாத பிற மொழியாளர்கள் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் அனைவருக்கும் உரிமை இருக்கு. மக்கள் இல்ல, அரசியலமைப்பு சட்டத்தில் அனைவருக்கும் உரிமை கிடையாது. எப்ப மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதோ அப்பொழுதே அந்தந்த மாநில மக்களுக்கான, அப்படி சொல்லல, அரசியலமைப்பு சட்டத்தை அப்படி மொழி வழி மாநிலங்கள் எதுக்காக பிரிக்கப்பட்டது? இல்ல, நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல இந்த மொழியை சார்ந்தவர்கள் தான் இந்த மாநிலத்தை ஆளணும்னு இல்ல. இந்த மாநிலத்தை வாக்காளர் மக்கள் தேர்வு செய்யறாங்க. நீங்க வந்து பேச விட மாட்டீங்க. இந்த மாநில வாக்காளர் இருக்கிற மட்டும்தான் இந்த மாநில தேர்தலில் போட்டியிட முடியும், சரிங்களா? சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க எப்படி வேணா, ஏன் அந்த சட்ட மாநில வாக்காளராக யார் வேணாலும் யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் தார்மீக உரிமைன்னு ஒன்று இருக்கு. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு, என்ன சொல்றாரு, வெற்றிடமா இருக்கு.
வெற்றிடமாக இருக்குன்னா எப்படி தெரியுமா இருக்கு, வீடு திறந்துருக்கு அதனால நான் உள்ள போவாங்கிறது, அது சட்டம் கிடையாது, தர்மம் கிடையாது, நீதி கிடையாது, நியாயம் கிடையாது, அவர் சொல்ற ஆன்மீக அரசியலும் கிடையாது. மட்டும்தான் உள்ள போனோம். சரி, இந்த வாதங்களை மக்கள் ஏற்றுக்கலாங்கன்னு பார்க்கலாம். திரு ராமூர்த்தி குறிப்பாக இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் வந்து திரு எம்ஜிஆர் மேலே வைக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னன்னா மலையாளத்தில் அவருடைய தாய்மொழி மலையாளம். நீங்க அந்த குற்றச்சாட்டு வந்து செயலி ஜெயலலிதா மேலையும் வந்து வைக்கப்பட்டது, திமுக மேல, திமுக வினர் வைத்தார்கள். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே மக்கள், நான் சொல்ற வந்த விஷயமே அதான், இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் மக்கள் ஏத்துக்கிறதே கிடையாது. இது வரைக்கும் புரியல, புரியுது, இது வரைக்கும் திரும்ப சொல்லுகின்றேன், இன்னார் தான் அரசியலுக்கு வரணும், இன்னார் தான் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற தீர்மானம் பண்றதுக்கு நீங்க யார், உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யாருமே தரவில்லையே. தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்க கூடாது, இல்ல வேற ஒரு நபர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு விமர்சனம் பண்ற நீங்க, அவர்கள் வந்து அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகலாம், ஆனா அவங்க கட்சி ஆரம்பிக்க கூடாது, ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்ல அது திருமக்க வேண்டிய வேண்டியது மக்கள் தானே, நீங்கள் நீங்க வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு நீங்கள் வரக்கூடாது. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருந்திருந்தால் ஐயா பெரியார் அவர்கள் சொன்னது போல இந்த மக்களை சார் பெரியார் எடுத்த நிலைப்பாடு தான் ரஜினிகாந்த் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல சார். ரஜினிகாந்த் ஒரு நிலைப்பாடு இருக்கலாம், அவர் கட்சி ஆரம்பிக்கலாம், அவரை தோற்கடிங்கன்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, அவர் வரவே கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயமா இருக்கு, அதுல நீங்க பல்வேறு காரணங்கள் சொல்றீங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளதான் நம்ம செயல்பட முடியும், இந்த விவாதமும் அதுக்கு உட்பட்டு தான் இருக்க முடியும். சரி, அப்ப பச்சை தமிழ் சொல்லிட்டு அவர் வர வேண்டிய அவசியம் இல்ல, நான் வந்து மராட்டியன் அரசியலமைப்பு சட்டம் அவர் உரிமை கொடுக்கல, பச்சை தமிழ் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நான் நிறைவு கத்தா எடுத்துக்கிறேன். உங்க நிறைவு கத்தை நீங்க சொல்லுங்க. இப்ப ஒரு தொடர் சொன்னார் இல்லையா, ரஜினிகாந்த் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு, தமிழர்லேருந்து ஒரு அடிப்படையில் அவர் சொல்றாரு. அவர் அப்படி அவர் வந்துட்டார் வச்சுக்கோ, அவர் வரத்துக்கான எவ்ரி ரைட் அவருக்கு இருக்கு. அவர் வந்துட்டாருன்னா இறங்கி நீங்க களத்தில் இறங்கி அவருக்கு எதிராக பலமா பிரச்சாரம் செய்ய போறதா, செய்ய போறதா, அதை பண்ணிட்டு அவர் தோற்கடிக்கிறத விட்டுட்டு இப்ப நீங்க வந்து வரவே அவருக்கு இருக்கிற உரிமையை நீங்க மறுக்க முடியாது இல்லையா. நீங்க அவர் வந்தால் அவர் மக்கள் அவரை புறக்கணிக்கிறப்பா இல்ல ஆதரிக்க வரத்துக்கு முன்னாடி அவரை எச்சரிக்கிறோம், வேணாம் ஏன் இந்த அரசியல் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு எச்சரிக்கிறோம். ஒரு கூட்டம் கூட இருக்கும்ல அதை நாங்க மறுக்கல, அது மாதிரி இருக்கலாம், அதனால வந்து சினிமா வந்து இல்லைங்க, சீமான் வந்து சினிமா உலகத்திலேருந்து வந்தார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த பாப்புலாரிட்டி அவருக்கு பின்னாடி இருந்தது, எந்த பாப்புலாரிட்டி கிடையாது, ரஜினி இருந்தா ரசிகல் கூட்டம் சீமானுக்கு இருந்தது, அவருக்கு ஒரு சின்ன அளவு ப்ரொபோஷனல் வித்தியாசம் கட்சியில் இருக்க. இது வரைக்கும் அண்ணன் சீமான் எந்த எத்தனை திரைப்பட இயக்குனர் எனக்கு தெரியாது, 30 எத்தனை படத்தில் நடிச்சாருன்னு தெரியாது, 30 வருஷமா நீங்க இருக்கலாம் சார், எடுத்த படங்களுக்காக 30 வருஷமா நீங்க இருக்கலாம், நான் சொல்றது கேளுங்க, அவர் முன்வைத்த தத்துவங்களை பின்பற்றி வந்தார் சார். ஒரு நிமிஷம் இருங்க, அவர் புதுசா இருந்த தத்துவம் ரஜினிகாந்த் பொறுத்த மட்டும் அவர் அரசியல் இன்னும் நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கு, இந்த சினிமா மட்டுமே அவருக்கு வந்து கைதூக்கு பயணிக்க வேண்டிய தூரம் அதிகம். அவர் வந்து சினிமா மூலமா வந்து தன்னுடைய ஹைப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு பொலிட்டிக்கல் மேலேஜில் வரணும்னு நினைச்சாருன்னா தமிழ்நாடு சாத்தியம் வந்து ரொம்ப குறைவாக தான் பாக்குறேன். சரி, இதை நேருக்கு ராஜசேகர் நீங்க சுருக்கமா, தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்க இந்த விவாதம் உங்க ஊடகம் மூலயமா காவேரி சேனல் மூலயமா சொல்றது, தயவு செய்து நல்லவர்களை தேர்ந்தெடுங்க, அவங்க வந்து சினிமாவில் தான் நடிச்சிருக்காங்க, நடிகரான நல்லவர்கள் என்றால் யார் உங்களுக்கு வந்து நம்பிக்கையா சேவை செய்ய போறாங்க,
மக்களோட அவங்களுக்கு தெரியும். நிச்சயமா ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ நிக்கிறாருனா, ஒரு எம்பி நிக்கிறாருன்னா அவங்கள பத்தி விசாரிச்சு எல்லாமே இப்போ வந்து அவைலபிள்ங்க. யாரை பத்தி நீங்க கூகுள் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தரை பத்தி எலெக்ஷன் கமிஷன் போனா அபிடவிட் இருக்கும். ஒரே நிமிஷம், ரஜினியை பத்தி இல்லைங்க, ஒரு அபிடவிட் எலெக்ஷன் கமிஷன்ல நீங்க தாக்கல் பண்றீங்க அபிடவிட், அதுல போன உங்க மேல எவ்வளவு வழக்கு இருக்குது, உங்க மேல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்களோட சொத்து மதிப்புன்னா, உங்களை நீங்க யாரு என்ன, எத்தனை மனைவி எத்தனை குழந்தைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஒரு ஒரு தெரிஞ்சுக்கோங்க. பொது தளத்தில் அதை போய் அதை பற்றி தெரிஞ்சு இதில் யார் குவாலிஃபைடு யாரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு. ஏன்னா இந்த மாதிரி ஏன் இவங்க தான் இருக்காங்களா, வேறு யாருமே இல்லையா தமிழ்நாட்டில் லீட் பண்ணுறதுக்கும் மக்களை எம்எல்ஏவும் ஒரு சொன்ன மாதிரி 234 பேர் தேர்ந்தெடுக்கலாம், 40 எம்பி தேர்ந்தெடுக்கலாம், 12 லட்சம் உள்ளாட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கலாம், எல்லாத்தையுமே மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். இது வந்து மக்களுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு. மக்களுக்கு அதிகமான விழிப்புணர்வு வேணும் அப்படின்றது நிச்சயமாக மக்களுக்கு. நம்ம வந்து ஒரு ஒரு லிட்ரேட் ஸ்டேட் இது, கம்பேர் டு பிஹார் யூபிலாம் கம்பேர் பண்ணால் அவங்களோட நம்ம ரொம்ப அதிகம். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்ன்ற உங்க நல்ல தலைவர்கள். இது வந்து சினிமா துறையில இருந்தா தேர்ந்தெடுக்கணும் ஒரு கட்டாயம் கிடையாது, அதுதான் தலையெழுத்தும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. சரி, இதை நிச்சயமாக மாற்றி அமைக்கும். உங்கள் ஆதங்கத்தை உங்கள் நிறைவு கருத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். நம்ம பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும். குறிப்பாக காலா திரைப்படம் இசை வெளியீடு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கான எதிர்ப்புகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே தான் இருக்கின்றது. இந்த எதிர்ப்புகள் சரியா தவறா, ரஜினிகாந்த் தேர்தல் அரசியலுக்கு கட்சி துவங்குவாரா வெல்வாரா, அனைத்தும் காலம்தான் பதில் சொல்லும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மாற்றத்தை நோக்கி பயணம் தொடரும். வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைத்தளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.